ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க, புத்தி கூர்மை அதிகரிக்க மிக மிக சிம்பிளான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம். படிப்பு அப்படின்னாலே குழந்தைகளுக்கு அந்த கல்வி அப்படின்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வருவது சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி தேவிக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த சிறிய ஒரு வழிபாட்டின் மூலம் நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் வந்து படிப்பில், கல்வியில், அறிவில் வந்து சிறந்து விளங்குவார்கள். எல்லா பேரண்ட்ஸுக்குமே நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை வந்து இருக்கும். அந்த குழந்தை, ஒரு குழந்தை நல்ல நிலைக்கு வருவதற்கு முக்கியமான அடிப்படை ஆதாரம், அடிப்படை அந்த அடித்தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வாங்க, நமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது கல்வி, செல்வம், வீரம், இது அனைத்தையுமே தரக்கூடியவர்கள் முப்பெரும் தேவியர். அதில் முக்கியமானது, முதன்மையானது அந்த கல்வி. கல்விக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி. ஒரு குழந்தைக்கு அந்த கல்வி அப்படின்றது சரியாக அமைந்து விட்டால் அவர்களது வாழ்க்கையை பற்றி நம்ம வந்து கவலை கொள்ளவே தேவையில்லை. அதுவே அவர்களது அந்த முன்னேற்றத்திற்கு ஒரு வழியை வந்து காட்டிவிடும். அப்பேற்பட்ட அந்த கல்வி வந்து அனைத்து குழந்தைகளுக்குமே அந்த கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ஆசை வந்து இருக்கும். நம்ம அதற்காக தான் இந்த சரஸ்வதி பூஜை அன்று நம்ம வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வழிபடுவது. அந்த சரஸ்வதியின் தேவியின் அருள் நிச்சயமாக நம்ம குழந்தைக்கு கிடைத்து நமது குழந்தையும் அந்த கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்காக நம்ம வந்து பெரிய பெரிய ஸ்கூலில் வந்து சேர்ப்போம். ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறது பத்தாதுன்னு டியூஷன் வேறு சேர்ப்போம். எல்லாத்துக்கும் ஃபீஸ் கட்டி நம்ம வந்து அப்படியாவது நம்ம குழந்தை வந்து நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து விடாதா அப்படின்னு நிறைய நடுத்தர குடும்பங்களில் இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் ஃபீஸ்க்காக அந்த கடன் வாங்குவது, அந்த செலவு தான் வந்து அவர்களது குடும்பத்தில் வந்து அதிகமாக இந்த காலத்தில் வந்து இருக்குது. அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்து அந்த கல்வியை வந்து நம்ம எல்லா குழந்தைகளுமே சிறப்பாக கல்வி வந்து கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில குழந்தைகள் வந்து நன்றாக படிக்கும், ஒரு சில குழந்தைகள் என்ன நம்ம முயற்சி பண்ணாலும் அவர்களுக்கு அந்த படிப்பு அப்படின்றது ஏறவே ஏறாது. அதற்காக நம்ம வந்து குழந்தைகளை அடிப்பது, திட்டுவது அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து பண்ணாங்கன்னா அந்த குழந்தைக்கு அது வந்து மனதளவில் பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அது அவர்களுக்குள் கொண்டு வந்துவிடும். அதனால் எப்போதுமே நம்ம பிள்ளைங்களை அடுத்த படிக்கிற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. அவர்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி முடிந்த அளவுக்கு அந்த கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டும், எப்படியெல்லாம் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டுமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து முயற்சி பண்ண வேண்டும். அது கூடவே இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு செய்ய சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் குழந்தை அந்த படிப்பில் வந்து ஆர்வம் வந்து அவர்களாகவே அந்த படிப்பை வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான எளிய பரிகாரம் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகின்றோம். நம்ம வீட்டில் எல்லோரது வீட்லேயுமே அந்த சரஸ்வதி தேவியின் படம் வந்து கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் இருக்கும் வீட்டில் நிச்சயமாக சரஸ்வதி தேவியின் அந்த படம் இருந்தால்தான் அவர்களுக்கு சரஸ்வதி தேவியின் அருள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இந்த வழிபாட்டிற்கு, அந்த சரஸ்வதி தேவி படத்திற்கு முன்பாக உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அந்த சரஸ்வதி படத்திற்கு முன்பாக ஒரு 6 கல்கண்டு, அந்த டைமண்ட் கல்கண்டை வந்து நீங்கள் வச்சு வழிபட சொல்ல வேண்டும். இதை வந்து நீங்கள் நாள் கிழமை அப்படிலாம் எதுவுமே கிடையாது, தினமும் காலை அல்லது மாலை நேரத்தில் இதை தாராளமாக நீங்கள் வந்து செய்ய சொல்லுங்கள். ஒரு கொஞ்ச நாளைக்கு செஞ்சு நீங்கள் வந்து வழிகாட்டினீங்கன்னா அவர்களே வந்து அதை விரும்பி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். சின்ன குழந்தைகளாக இருந்தால் நீங்களே வந்து விளக்கேற்றுங்கள். அது நெய் தீபமாகவும் ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபமாகவும் ஏற்றலாம். ஏற்றி அந்த ஒரு 6 கல்கண்டை வச்சு நம்ம வந்து நெய்வேத்தியமாக வச்சு சரஸ்வதி தேவியை உங்கள் குழந்தையை வந்து நன்றாக வணங்க சொல்லுங்கள். வணங்கிய பிறகு அந்த கல்கண்டை பிரசாதமாக உங்கள் குழந்தை வந்து சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி தினமுமே வந்து அவர்கள் செய்து வரும் பொழுது அந்த சரஸ்வதி தேவியின் அந்த அருள் கடாட்சம் உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு எளிய அருமையான பரிகாரம் வந்து இது. சரஸ்வதி தேவியின் அந்த ஒரு அருள் கடாட்சம் கிடைத்தாலே உங்கள் குழந்தை கல்வி, ஞானம், அறிவு அனைத்திலையுமே வந்து சிறந்து விளங்குவார்கள். புத்தி கூர்மையும் அவர்களுக்கு வந்து அதிகரிக்கும். இந்த வழிபாடு செய்யும் பொழுது ஓம் சரஸ்வதி தேவியை நமக அப்படின்னு அந்த குழந்தையை வந்து சொல்ல சொல்லுங்கள்.
ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி அவர்கள் தினமும் இந்த வழிபாட்டை செய்து வந்தாலே அந்த மனம் வந்து அவர்களுக்கு ஒருமுகப்படுத்தி படிப்பில் வந்து நிச்சயமாக அக்கறை வந்து அவர்களுக்கே வந்துவிடும். அது மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தையின் அறையில் அந்த படிக்கின்ற இடத்துல கூட அந்த சரஸ்வதி தேவியின் படத்தை வந்து மாட்டி வையுங்கள். அப்படி வந்து படம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த வீணை, சரஸ்வதி தாயார் எப்போதும் கையில் வீணை வச்சுருப்பார் இல்லையா, அந்த வீணையை கூட அந்த படமாக குழந்தைகள் படிக்கும் அறையில் நம்ம மாட்டி வைக்கும் பொழுது அங்கு வந்து அந்த சரஸ்வதி தேவியின் அருள் வந்து ஒரு நல்ல ஆற்றலை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பரிகாரம், எளிமையான இந்த பரிகாரத்தை, இந்த வழிபாட்டை தினமும் வந்து உங்கள் குழந்தையை வந்து செய்ய சொல்லுங்கள். உங்களால் தினமும் செய்ய முடியலை அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சில நாட்கள் கூட அந்த வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி வந்து செய்ய சொல்லலாம். இது வந்து ஒரு சின்ன எளிய பரிகாரம். தினமுமே இப்போ ரொம்பவே ஒரு குழந்தை வந்து படிப்பில் நாட்டமே இல்லாமல் இருக்கின்றது அப்படின்னா தினமும் இதை வந்து ஒரு மாதம் நீங்கள் வந்து செய்ய சொல்லி பாருங்கள். அவங்களாவே அக்கறையாக படிப்பு புக்கை எடுத்து வச்சு படிக்கின்ற அந்த நிலைமை வந்து கண்டிப்பாக சரஸ்வதி தேவியின் அருளால் வந்து உருவாகும். அந்த படிக்கின்ற அந்த ஒரு சிந்தனை அவர்களுக்கே வந்து வந்துவிடும். நம்ம வந்து படிக்கணும், எல்லா குழந்தைகள் மாதிரியும் நம்மளும் வந்து படிப்பில் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்குள் வந்துவிடும். அதனால் இந்த அற்புதமான பரிகாரத்தை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் குழந்தை வந்து நன்றாக படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.